கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சியிலே மிக சிறிய சாட்சி என்னுடைய சாட்சி. இயேசுவோட வார்த்தை, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பதான வார்த்தையை என்னுடைய சாட்சியின் தலைப்பாக கொடுத்து தேவன் என்னுடைய ஜீவியத்தில் செய்ததான அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்கு விவரிக்க வாஞ்சிக்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் வசதியான சூழ்நிலையில் பிறந்தேன். எங்கள் பாட்டி மாத்திரம் இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் இருந்தார்கள். வசதியான சூழ்நிலையில் பிறந்தாலும் பிறந்த நாள் முதல் இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளும் நாள் வரை ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜீவிதத்தில் துக்கம் 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 தான். நான் பிறந்த போது மருத்துவர்கள் எனக்கு மலம் போகும் துவாரம் இல்லாமல் நான் பிறந்ததை கண்டறிந்தார்கள். அதனால் உடனடியாக ஒரு சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த சிகிச்சையின் போது என்னுடைய ஜீவன் போகிறதான ஒரு இடத்துக்கு நான் வந்தேன். என்னுடைய வினா நாடி நாடி துடிப்பு ஆனது பூஜ்யத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவன், எங்கள் பாட்டி அன்றிருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஊக்கமாய் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்தபடினால் அன்று தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து இன்று வரை காத்தபடினால் தேவனை நன்றியிலிருத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மருத்துவர்கள் என்னை கைவிட்டார்கள், கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மலம் போகும் துவாரத்தை உண்டாக்கின மருத்துவர்கள் அந்த மலம் போவதை அதை கண்ட்ரோல் பண்ணாமல் அது போய்கொண்டே இருப்பதை அவர்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான அந்த சக்தியை அவர்களால் தர முடியாத ஒரு நிலவரமாயிற்று. ஆதலால் என்னுடைய வஸ்திரத்தில் எப்போதும் மலம் போய்கொண்டே இருக்கும். அது நான் போகிறதை உணர்வடையாதவனாக காணப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு மலம் போகும் இடத்தில் எப்பொழுதும் சலம் வைத்து கொண்டு வலியும் வேதனையும் ஒவ்வொரு நாளும் காணப்பட்டது. என்னால் உட்கார முடியாது, என்னால் படுக்க முடியாது, அப்படியாக காணப்பட்டேன். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்னை சுற்றிலும் ஒரு துர்நாற்றம் இருந்தபடினால் இந்த மலம் போவதால் என்னை சுற்றிலும் ஒரு துர்நாற்றம் இருந்து கொண்டே இருந்தபடியால் என்னுடைய சக மாணவர்கள் என்னை பார்த்து எப்போதும் கேலி பண்ணி கொண்டிருப்பார்கள், அவர்கள் பரிகாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இந்த வலியும் வேதனையும் இந்த பரிகாசமும் எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு நான் வீட்டுக்கு சென்றதான வேளையில் என் தாயிடம் இந்த காரியத்தை சொல்லுவேன். என் தாய், ஒரு கண்ணீர் தான், அந்த கண்ணீர் மாத்திரம்தான் என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதிலாக காணப்பட்டது. தவிர அவர்கள் ஆறுதல் கூற முடியவில்லை. இது நிமித்தமாக நான் அதிகமாக பாரப்பட்டேன். என் நிமித்தமாக என் பெற்றோர்களும் அதிக பாரத்துக்குள் ஆனார்கள். இந்த சூழலில் நான் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன். அதனால் வீட்டில் உள்ள பணத்தை எடுத்து திருடிக்கொண்டு அதை எங்கள் நிர்வாகத்தின் வேலை செய்யும் நபர்களிடம் கொடுத்து அந்த மாயமான அன்பை நான் சம்பாதித்து வந்தேன். ஒரு நாள்
திடீரென வேலையில் வீட்டில் பிடிபட்டேன். பிடிபட்ட போது என் தகப்பனார் என்னை கண்டித்தார். என்னை ஒரு பெல்ட்டை போய் எடுத்துட்டு வர சொன்னார். நான் போய் அந்த பெல்ட்டை எடுத்துட்டு வந்தேன். அந்த பெல்ட்டை எடுத்து அவர் இடது பக்கமும் வலது பக்கமும் சராமரியாக என்னை அடித்து, நான் அடித்தபடினால் அப்படியே கீழே சுருண்டு கீழே விழுந்தேன். என் நிமித்தமாக என் தாயும் பாட்டியும் கண்ணீரோடு இருந்தார்கள். அந்த சமயம்தான் இந்த சபையை சேர்ந்த பரிசுத்தவான்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அவர்கள் சொன்ன வார்த்தை, தம்பி, தாய் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லைப்பா சொல்லி அவர்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார்கள். கர்த்தரோட வார்த்தையானது என்னுடைய கல்லான இருதயத்தை உடைத்தது. நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் இயேசுவிடம் அறிக்கை செய்தேன். எனக்காக மரித்த இயேசுவிடம் இருந்து ஒரு அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டது. அந்த அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வேளையில் எனக்குள்ள சந்தோஷம் சமாதானம் தேவன் தந்தார். நான் பிறந்த முதல் அன்றுதான் முதல் முறையாக மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் அடைந்தேன். ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அபிஷேகத்தால் என்னை நிறைத்தார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன தேவன் என் துக்கத்தை எல்லாம், சிறுவயது முதல் அன்னால் வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டத்தையும் எல்லா துக்கங்களையும் தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றினபடினால் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் கல்லூரிக்கு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது எனக்கு அந்த மலம் போகும் இடத்தில் ஒரு சுகம் அவசியம் தேவைப்பட்டது. அதற்காக எத்தனையோ பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் எனக்காக ஜெபித்தார்கள். வரம்பெற்ற பரிசுத்தவான் ஒருவர் என் தலையில கையை வைத்து தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று இயேசு சொன்னபடி வானம் எனக்காக திறக்கப்பட்டதை நான் கண்டேன். அங்கிருந்து ஒரு வல்லமை வந்து இறங்கி எனக்கு மலம் போகிற இடத்தை தொட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணதான ஒரு அனுபவத்தை நான் அனுபவித்தேன். கர்த்தர் அந்த ஜனத்திலே எனக்கு அற்புத சுகத்தை தந்த என்னுடைய அருமை இயேசுவை நன்றியோட துதிக்கிறேன். இந்த வேளையில் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் என்னுடைய ஜீவத்தில் செய்த வேறு மூன்று அதிசயங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். என்னுடைய வலது கிட்னியானது இடது கிட்னியை விட, இடது சிறுநீரகத்தை விட 10 ஒரு பாகமாய் காணப்பட்டது. கல்லூரி நாட்களில் ஒரு சோதனைக்கு போயிருந்தபோது மருத்துவர்கள் இந்த சிறுநீரகம், வலது சிறுநீரகம் செத்து விட்டது, அதை நீங்கள் உடனே எடுக்காவிட்டால் அது நல்லா இருக்கிற மற்ற உறுப்புகளை அது பாழாக்கிவிடும், இனி தாமதிக்காதீர்கள், தாமதித்தால் மரணம் சமீபம் என்று சொன்னார்கள். இது நிமித்தமாக எத்தனையோ நாள் நான் வலியிலும் வேதனையிலும் இரவெல்லாம் தூங்காமல் புரண்ட நாட்கள் உண்டு. ஆனால் அந்த மருத்துவர் மரித்துவிட்டார். கர்த்தர் இந்த செத்த கிட்னியை இந்நாள் வரைக்கும் உயிர் உள்ள கிட்னியாய் வைத்தபடினால் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்குத்தத்தன்படி தேவன் என்னுடைய வேதனையெல்லாம் மாற்றினபடினால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மருத்துவர் எனக்கு சொன்ன இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் விவாகம் பண்ணலாம், ஆனால்
உங்களுக்கு பிள்ளை பெற முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன், மேரி பட் ஹாவ் நோ சில்ட்ரன், காட் டசன்ட் ஃபில் ஆல் பாக்கெட்ஸ், ஹி கீப்ஸ் சம் பாக்கெட்ஸ் எம்டி என்று அவர் சொன்னார். இது நிமித்தமாக எனக்கு வந்ததான எல்லா விவாகமும் தடைப்பட்டது. நான் ஒரு பேப்பரை எடுத்து எனக்கு எப்படிப்பட்ட மனைவி வேண்டும் என்று அதில் எழுதினேன். ஒரு 8 காரியத்தை, 8 வாஞ்சையை பாயிண்ட் பை பாயிண்டாக அதில் எழுதினேன். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக 4 காரியத்தை மாத்திரம் நேரம் சமீபமாக இருக்கிறபடினால் சொல்லுகிறேன். முதலாவது, எங்க அம்மா மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, அபிஷேகம் பெற்ற பெண்ணா இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த சபையை சேர்ந்த பெண்ணா இருக்க வேண்டும். நாலாவது, எனக்கு பிரியாங்கிற பேரு பிடித்தபடினால் எனக்கு வரப்போகிற மனைவி பேர் பிரியாவா இருக்க வேண்டும் என்று தேவன்கிட்ட சொன்னேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த சபையை சேர்ந்த அபிஷேகம் பெற்ற மறைவாக தேவனை ஆராதித்து வந்த பிரியாங்கிற பெண்ணோட தேவன் பேசினார். அந்த பெண் ஆண்டவர்கிட்ட சொன்ன காரியம் நான் இப்போது ரகசியமா இருக்கிறேன். சுதந்திரமாக தேவன் ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டும் என்று அவள் ஜெபித்து வந்தாள். தேவன் சொன்னார், இப்படி ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு சரீரத்தில் பல கோளாறுகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, உனக்கு சம்மதமா என்று கேட்டார். நாங்கள் ரெண்டு குடும்பமும் நான் முன்ன பின்ன அவளை பார்த்தது கிடையாது, அந்த குடும்பத்தை நான் கேள்விப்பட்டது கிடையாது, முன்ன பின்ன எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தது கிடையாது, பேசினது கிடையாது. அவள் சரி என்று சம்மதித்தாள். ரெண்டாவது ஆண்டவர் அவளோட சொன்ன காரியம், பிள்ளை பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் உனக்கு சம்மதமா என்று கேட்டாள். சிறிது காலம் அதை சம்மதிக்காமல் இருந்த போது ஆவியானவர் நெருக்கினபடினால் ஒரு காலகட்டத்தில் அவர் சம்மதம் தெரிவித்தார். சம்மதம் தெரிவித்து ஒரு சில நாட்களில் ரெண்டு குடும்பத்துக்கும் விவாக பேச்சு ஆரம்பித்து விட்டது. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை தருவேன், அதை செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆச்சரியமான விதத்தில் இந்த விவாகத்தை நடத்தி தந்தபடினால, நான் விரும்பின அந்த 8 காரியத்தை நிறைவேற்றி தந்தபடினால தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விவாகமாகி 4 மாதம் இந்த காரியத்தை நான் சொல்லாமல் இருந்தேன். சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தவுடன் நான் சொன்னேன். ரெண்டு பேரும் ஒரு நாள் நாங்கள் உபவாசித்து ஜெபித்து வந்தோம். ஜெபித்ததான வேளையில் தேவன் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை தரிசனமாக காண்பித்தார். என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன், அதை செய்வேன் என்று சொன்ன தேவன் கிருபையாய் இறங்கி எங்களுக்கு 10 மாதத்தில் ஒரு பெண் குழந்தையை தந்தார். அதிலிருந்து 2 வருடத்தில் ஒரு தரிசனம் மூலமாக காண்பித்து ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கிருபையாய் தந்தபடினால் தேவன நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் கல்லூரி முடித்தவுடன் வியாபாரத்துக்கு வந்தவுடன் முழு வியாபாரத்தையும் ஒன்றும் அறியாத வியாபாரத்தை பற்றியே ஒன்றும் அறியாதவனாய் காணப்பட்டேன். ஆனால் முழு வியாபாரத்தையும் ஒரே நாளில் இயேசுவின் நிமித்தம் என் கையில் கொடுக்கப்பட்டது. ஆனால் நானும் திகைத்தவனாய் காணப்பட்டேன். உதாரணத்துக்கு வியாபாரத்தில் சொல்லுவார்கள் கரஸ்பாண்டன்ஸ் லெட்டர்னு. அந்த லெட்டரோட லாங்குவேஜ் கூட புரியாமல் நான் தடுமாறினேன்.
இந்த வேதத்தில் உள்ள கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் எனக்கு வியாபாரத்தை நடத்த கற்பித்தது. வேதத்திலிருந்து படித்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். பொதுவாக எம்பிஏ பட்ட படிப்பில் இந்த வருஷம் ஒரு டர்னோவர் என்றால் அடுத்த வருஷம் அதோட கூட அப் 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 என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், போதுங்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வசனத்தின்படி எப்போதெல்லாம் இந்த தேவ சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தேனோ அப்பெல்லாம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன தேவன், அதை செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆச்சரியமான விதத்துல ஒன்றுக்கும் தகுதியில்லாத எனக்கு இந்த வியாபாரத்தை படிக்க உதவி செய்தபடினால் தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த அற்புதங்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் என்னுடைய ஜீவியத்தில் செய்தார். வாலிப நாட்களில் பலவிதமான சிற்றின்பங்களிலும் பலவிதமான பாவத்திலும் கட்டப்பட்டவனாக காணப்பட்டேன். ஒரு பரிசுத்த ஜீவன் ஜீவிப்பதற்கு என்னால் முடியாத நிலவரத்தில் நான் காணப்பட்டேன். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன தேவன் ஒரு பரிசுத்த ஜீவன் ஜீவிக்கவும் என்னுடைய மனுஷீகத்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறவும் அவருடைய கிருபையினால் நிரப்பப்படவும் எனக்கு உதவி செய்தபடினால் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஒரு காரியத்துக்காக ஒரு காரியம் எங்களுடைய ஜீவிதத்தில் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. சீக்கிரமாய் அந்த எக்காலம் சத்தம் கேட்க போகிறது, அந்த ஆர்ப்பரிக்கிற சத்தம் கேட்க போகிறது, பிரதான தூதன் வெளிப்படுகிற சத்தம் கேட்கப்படுகிறது, இயேசுவோட முகத்தை நாம் காண போகிறோம். நாங்கள் அந்த வரியில காணப்பட நீங்கள் எல்லாரும் உங்க ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். நான் ஒரு மண் என்று நினைவு கூர்ந்து இந்த சிறிய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.